உங்கள் அனைவரையும் மற்றொரு அப்டிடியூட் கொஷின் டிஸ்கஷன் செஷனில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வீடியோவிலையும் பல்வேறு பொது உலைச்சார்பு வினாக்கள் மற்றும் பாஸ்ட் பேப்பர் கொஷனை கதைச்சிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் கதைக்க போகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்த ஐக்கிய கொஷன் பேப்பரில் இருக்கிற முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது வரையான வினாக்களை தான் இந்த டிஸ்கஷனில் எப்படி தரப்பட்ட அறிவுறுத்தல் மற்றும் ஆன்சர் ஆப்ஷனை வச்சு ஐந்து நிமிடங்களுக்குள்ளால் அதாவது முந்நூறு செக்கனுக்குள்ளால ஆன்சரை எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் கலைக்க போகிறோம் எனவே இந்த வீடியோவை பாருங்கள் உங்களை போன்ற எந்த வகையான ஐக்கியூ மற்றும் ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்ட போட்டி பரிட்சைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற முகம் கொடுக்க போகின்ற எந்த ஒரு போட்டியாளருக்கும் நிச்சயமாக இந்த டிஸ்கஷன் பிரயோசனமாக இருக்கும் எனவே இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே காமனில் சொல்லுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க அப்போ தான் உண்மையாக நிறைய பேர் பயந்த திருப்தி எங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணணும் ஆசையும் வரும் எனவே வாங்க டிஸ்கஷன் போகலாம் நான் போட்டி படிச்சுகள் மற்றும் ஆங்கில ஸ்போக்கன் வகுப்புகள் ஆசிரியர் ஏஎல் சார் ப்ளஸ் கோ டு த டிஸ்கஷன் செஷன் ரைட் லெஸ் இ த கொஷின் ஃபஸ்ட் இதான் கொஷன் பாருங்கள் முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது வரையுள்ள ஒவ்வொரு வினாவும் வாகன தரிப்பிடங்களில் வாகனங்களை நிறுத்துவது தொடர்பாக கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை வாகன தரிப்பிடத்திலே எட்டு வாகன திரைப்படங்கள் உள்ளன அவை ஏ பி சி டி மற்றும் இஎஃப்ஜிஹெச் என உருவில் காட்டப்பட்டுள்ள முறையிலே இரு வரிசையிலே அமைந்துள்ளன அப்படி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வழங்கும் ஏதொடக்கம் டி வரைக்கும் மேலையும் இலிருந்து எஃப் வரைக்கும் இஎஃப் ஜிஎச் வரைக்கும் கீழையும் எட்டு வாகன திரைப்படங்கள் இருக்கின்றன இப்போ அது கீழே தரவுகளை வாசிப்போம் அதுக்கு பின்னாடி அந்த தரோட பேஸ் பண்ணி வந்திருக்கிற கொஷின்ஸை வாசித்து அதுக்குரிய விடைகளை நாங்கள் எடுக்க போகிறோம் சரி பார்க்கலாம் பிக்யூஆர்எஸ்டியூவி என்ற ஏழு சாரதிகள் இங்கே தமது வாகனத்தை நிறுத்துவதற்கு வருகை தந்துள்ளனர் அப்போ ஏழு பேர் வந்திருக்கிறாங்க தங்களோட வெஹிக்கிள்ஸ் எங்கே பார்க் பண்ணுறதுக்கு இந்த எட்டு வாகன தடைப்படுத்தையும் பார்க் பண்ணுறதுக்காக வேண்டி அடுத்த பாருங்கள் ஜி என்ற தரைப்படம் சிதைவடைந்துள்ளது எனவே இந்த ஜியில் யாரும் நிறுத்த முடியாது போறதும் இல்லை எனவே இருக்கிற ஏழு இந்த வாகன தரைப்படத்திலையும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வண்டியை நடத்த போகிறாங்க அடுத்தது பாருங்க எச் என்ற திரைப்படத்திலையும் வாகனத்தை இட க்யூவிற்கு விருப்பம் இல்லை சரி இந்த இடத்துல தானே எச் இந்த இடத்துல வந்து கியூ அவருக்கு அந்த இடத்துல பார்க் பண்ணுறது பிடிக்கலை இப்போ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ வாசித்த உடனே நாங்கள் தரவுகளை மார்க் பண்ணிட்டு போடலாம் என்ன செய்கிறது ஒரு படம் போட்டு அதில் மார்க் பண்ணி போ கொண்டு போடுறதா இல்லாட்டி இதே தரப்பட்ட படத்திலேயே க்யூ வராது அப்படின்ட்டு க்யூவை போட்டு இப்படி வெட்டி இதுங்கிறதா அப்படிங்கிற மாதிரியான சில சிந்தனைகள் வரலாம் நாங்கள் எதுக்கும் கொஷின்ஸை தரப்பட்ட தரவுகளை ஃபுல்லாக வாசிப்போம் முதல்ல வாசித்து போட்டு அதுக்கு பிறகு தீர்மானிப்போம் எந்த தரவை முதல்ல நாங்கள் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னால் இந்த மாதிரியான கொஷின்ஸில் சில தரவுகள் வந்து பெரிய அளவில் உபயோகப்படாது ஆக முன்னுக்கு போட்டிருக்கலாம் பட் சம்டைம்ஸ் உபயோகப்படாமல் கூட இருக்கலாம் அதை அந்த தரவு இல்லாமலே மற்ற தரவை கொண்டு நாங்கள் அந்த கேலியை செய்யக்கூடிய மாதிரி கூட இருக்கலாம் எனவே பார்ப்போம் அடுத்த தரவை என்னோட பார்ப்போம் எஸ் என்ற சாரதி வாகனத்தை எடுவது டி எதிரே உள்ள ஒரு திரைப்படத்தில் ஆகும் அப்போ இந்த ஏழு பேர்ல என்ன சொன்னால் எஸ்ஸும் டீயும் சருக்கு ஒருத்தரை எதிர்த்து செய்யல தான் வாகனத்தை பார்க் பண்ண போகிறாங்க அதாவது மேலையும் கீழையும் அல்லது கீழையும் மேலையும் என்ற மாதிரி வி மற்றும் யூ என்ற சாரதிகள் ஒரே வரிசையிலே ஒருவருக்கொருவர் அருகிலே கடைப்பக்கமாக வாகனத்தை இட விரும்பவில்லை அப்போ என்னென்னு சொல்ல சொன்னால் மேல் வரிசையிலோ அல்லது கீழ் வரிசையிலோ இந்த வியும் வியூவும் கிட்ட கட்ட ரெண்டு பேரும் தன்னோடய வாகனத்தை பார்க் பண்ணதுக்கு விரும்பலை சரி அடுத்த தடவை பாருங்கள் அடுத்த தடவை வந்து வி என்பவர் எப்போதும் வாகனத்தை நிறுத்துவது ஒரு ஓரத்திலாகும் அப்போ இலேந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் வி வந்து வாகனத்தை நடத்த போகிறது ஒன்று மேல் வரிசையில் என்ற இடத்துல அல்லது மேல் வரிசையில் டி என்ற இடத்துல அல்லது கீழ் வரிசையில் இ என்ற இடத்துல அல்லது கீழ் வரிசையில் ஹெச் என்ற இடத்துல அப்போ இந்த கியூ வந்து இந்த வி வந்து பிசிஎஃப் ஆகிய இந்த மூன்று இடங்களையும் போகிறது கிடையாது சரி இப்போ இதை மார்க் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை இருக்கிற எல்லா தரவுகளையும் வாசிப்போம் வாசிச்சுட்டு எதை முன்னுக்கு மார்க் பண்ணால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நாங்கள் ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளலாம் ரைட் அடுத்து பாருங்கள் கியூ என்பவர் தனது வாகனத்தை நிறுத்துவது யூவிற்கு எதிரே உள்ள திரு திரைப்படத்தில் ஆகும் அப்போ காமிச்சுக்கொள்ளுங்கள் இந்த எஸ்ஸும் டீயும் எதிர் எதிர் திசையில் வார மாதிரி தங்களோட வாகனத்தை நிறுத்துகிற மாதிரி என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த கியூவும் யூவும் தங்களுடைய வாகனத்தை எதிர் எதிர் திசைகளை நிறுத்துகிறார்கள் இப்ப பாருங்க அடுத்தது வந்து பியும் கியூவும் வாகனத்தை விடும் திரைப்படங்களுக்கு இடையே அமைந்துள்ள திரைப்படத்திலே ஆர் என்பவர் வாகனத்தை நிறுத்துகிறார் அப்போ பியும் கியூவும் பி இருக்கிறார் Q இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் ஆர் தனது வாகனத்தை நிறுத்துகிறார் ஆர் தனது வாகனத்தை செய்கிறார் நிறுத்துகிறார் ஆனால் ஒன்று வழங்குள்ளோனும் இந்த மாதிரியான தரவுகள் வர்ற பொழுது நல்லா திருப்பி ஒரு கொஞ்சம் தரவு வாசிங்க பியும் கியூவும் வாகனத்தை விடும் தரிப்ப தரிப்பிடங்களுக்கிடையே அமைந்துள்ள தரிப்பிடத்திலேயே ஆர் என்பவர் வாகனத்தை நிறுத்துகிறார் அப்போ சம்டைம்ஸ் பியூக்கும் கியூவிற்கும் நடுவில் ஒரு இடம்தான் இருக்குது அந்த இடத்துல ஆர் தன்னுடைய வாகனத்தை பார்க் பண்ணலாம் பட் சம்டைம்ஸ் இட்ஸ் பாசிபிள் பிக்யூ ஆகிய ரெண்டு பேருக்கும் இடையில் ரெண்டு இடம் இருக்குது அந்த ரெண்டு இடங்களில் ஏதேனும் என்ன முன்னில் பார்க் பண்ணலாம் அப்படி கூட இருக்கலாம் அதை பற்றி இங்கே தெளிவாக எங்களால் ஊகிக்க முடியாது எனவே நாங்கள் ஒரு முடிவுக்கு மட்டும் வந்துடக்கூடாது பீக்கும் கியூக்கும் இடையில் ஒரு பிளேஸ் தான் இருக்குது எனவே அதில் தான் இருப்பான்னு சொல்லி எப்பொழுதும் யோசிக்கக்கூடாது இந்த இடத்துல அந்த மாதிரி வரலாம் பட் நான் வேறொரு கொஷனை அணுகிற பொழுது அந்த மாதிரி தனியாக அதை மட்டும் வச்சு யோசிச்சோம் சொல்லி சொன்னால் எங்களால் விடைய எடுக்க முடியாமல் அல்லது டைம் மிச்சம் நேரம் எடுக்கும் சரியா எனவே பீக்கும் கியூக்கும் இடையில் அமைந்துள்ள வாகன திரைப்படத்து சொல்லி சொன்னால் ரெண்டு பேருக்கும் இடையில் எத்தனை வேணாலும் இருக்கலாம் அதில் அந்த ஆறுங்கிறவர் நடுவில் இருப்பார் இடையிலே இருப்பார் அப்படிங்கிறது தான் இது குறிக்குது சரி எவ்வளோ தான் தரவான்னு பார்த்தா பார்ப்போம் ஆமாம் எவ்வளோ தான் தரவு இப்போ இந்த தரவுகளை வச்சுட்டு என்ன கேட்குறான்னு பாருங்கள் கேட்குறாங்க இதற்கேற்ப ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெருவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக சரி இப்ப இந்த கேவியை வாசித்தோம் கேள்வியில் ஆக முன்னுக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும் ரெண்டாவது கேள்விய தரவுகளை மிக தெளிவாக பார்க்கணும் சரியா இப்போ நாங்கள் இந்த மாதிரி கேள்விகள் அணுகிற பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை கொள்ளணும் கேளிகளை வாசிக்கணும் அப்போதான் எங்களுக்கு அந்த உரிய நேரத்துக்குள்ளே அதுக்குடியே வெடி எடுக்கலாம் ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த தரவை மட்டும் வச்சு கொண்டு நாங்கள் இந்த ஏழு பேர் வாகன சாரதிகளும் தங்களுடைய வாகனங்களை சரியான முறையில் பார்க் பண்ணுறத கண்டுபிடிச்சிட்டு பிறகு வெடியை வாசித்து அந்தந்த வாகன சாரதிகள் பார்க் பண்ணுற இடத்து பற்றி கற்றுக்கும் அதுக்கு கேள்விக்கு அந்த கேலிக்கு வெடி எடுக்க எடுக்க போவோம்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நிறைய டைம் தேவை சில நேரம் கொஷனை அட்டன்ட் பண்ண இயலாமல் கூட போகலாம் சில நேரம் ஒரு ஒரு கிரே ஏரியா இருக்கும் ஒரு ஒரு குழப்பமான ஒரு மயக்க நிலை இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஷன் இவர் மேலுக்கும் வரலாம் அதே நேரத்தில் கீழுக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் எனவே இந்த மாதிரியான ஒரு மயக்க நிலையை தவிர்ப்பதற்காக வேண்டி எங்களுக்கு தேவையான கேட்கப்பட்ட வினாக்களுக்கு வெளியளிக்கிறது அவ்வளோதான் சரியா அப்போ அதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வோம் இப்போயே இந்த தரவுகளை குறிக்க போகாமல் என்ன சொல்ல சொன்னால் இப்போ இந்த கேளிகளை வாசிக்காமல் இந்த தரவுகளை மட்டும் குறிக்க போனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன ஆப்ஷன் சொல்லி சொன்னால் ஒரு ஆப்ஷனை பாருங்கள் இதில் சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் கியூ என்பவர் தனது வாகனத்தை நடத்துவதற்கு யூக்கு எதிரே உள்ள திரைப்படத்தில் அதே நேரத்தில் வந்து ஒத்தர் கடைசியில் வருவான்னு இருக்குது வி என்பவர் எப்போதும் வாகனத்தை நிறுத்துவது ஒரு ஓரத்திலேயாகும் எனவே வி வந்து நாலு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வி வந்து ஏன்ற இடத்துல நடத்தலாம் இன்ற இடத்துல நிறுத்தலாம் டீண்ட இடத்துல நடத்தலாம் எச்சின் இடத்துல நடத்தலாம் ஆ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ என்ன வந்து இந்த நாலு பாசிபிலிட்டிக்கும் நாங்கள் இடம் வகுத்த நாளாக பிரித்து அதுக்குரிய ஆப்ஷனை தரவுகளை போட்டு போட்டு போவோம்னு சொன்னால் நிறைய டைம் எடுக்கும் ஆக அப்போ நாங்கள் என்ன செய்வோம் இப்போ இந்த தரவுகளை அப்படி மனசில் வச்சுக்கொண்டு கேளிகளை வாசிப்போம் கேளிகளை நிறைய டைம் எடுக்காமல் டக்குன்னு பார்க்கணும் பார்க்குற பொழுது பாருங்கள் முப்பத்தி ஆறாவது கேள்வி கியூ என்பவர் தனது வாகனத்தை நிறுத்தும் தரிப்பிடம் எது ஓகே நாலு ஆப்ஷன் தந்திருக்குது சரி பார்ப்போம் டி என்பவர் தனது வாகனத்தை எங்கே நிறுத்துக்கிறார் அதுவும் நாலு ஆப்ஷன் தந்திருக்குது ஆர் மற்றும் எஸ் சாரதிகள் சாரதிகளின் தரிப்பிடங்கள் இடையே வாகனத்தை நிறுத்துபவர் யார் அதுக்கும் ஆப்ஷன் நாள் தந்திருக்குது அடுத்து பாருங்கள் முதலாவது வரிசையில் வாகனத்தை நிறுத்துபவர்கள் யார் என்பதை ஒழுங்குமுறையில் காட்டும் விடை அப்படின்னு தந்திருக்குது அதே நாற்பதாவது கேள்வி பாருங்க இரண்டாவது வரிசையிலேயே வாகனத்தை நிறுத்துபவர்கள் யார் என்பதை ஒழுங்கு முறையில் காட்டும் விடை என்ன தந்திருக்கிறான் இப்போ பாருங்க நாங்கள் மேலுள்ள உள்ள தர வாசிம் வாசித்தோம் இந்த நாற்பதாவது கொஸ்டனில் தந்திருக்கிற ஆப்ஷன் வந்து எங்களுக்கு விடையை ஆக இலகுவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் கட்டாயம் அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த இந்த ஆப்ஷனை வச்சு எடுத்தீங்கன்னு கட்டாயம் அஞ்சு நிமிஷத்துக்கு உங்களால் விடையை எடுத்துட்டு போகிறோம் என்னென்னு பாருங்கள் ரெண்டாவது வரிசையிலே வாகனத்தை நிறுத்துபவர்கள் யார் என்பதை ஒழுங்கு முறையில் காட்டும் விடை அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒரு தரவை வாசிக்க பொழுது ஒன்று மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்ம் என்னென்னு பாருங்கள் தரவு பாருங்கள் ஜி என்ற தரைப்பிடம் சிதைவடைந்துள்ளது அப்படி இருக்குதா அப்போ இந்த ஜீவில் வந்து ஒருத்தரம் நிறுத்த முடியாது இல்லையா எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஜீங்கிற இடத்துல வாகனம் நிறுத்த முடியாது எனவே இந்த கீழ் வரிசையில் உள்ள ஒழுங்கு எப்படி வரும்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஈன்ற இடத்துல ஒருத்தர் நிறுத்த போகிறாரு எஃப் இடத்துல ஒருத்தர் நிறுத்த போகிறாரு இந்த அந்த எஃபுக்கு அடுத்த அந்த ஜிங்கிற இடத்துல யாருமே நிறுத்த முடியாது இல்லையா அடுத்தது வந்து எச்சின் இடத்துல ஒரு ஆள் நிறுத்த போகிறாரு இப்போ மூணு பேர் தான் கீழுக்கு நிறுத்தலாம் இப்போ நாங்கள் தரப்பட்ட அந்த ஒப்ஷனை பாருங்கள் நாற்பதாவது கீழில் என்ன ஆப்ஷன் தந்துருக்கான்னு தந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள் என்ன ஆப்ஷன் தந்திருக்கான்னு சொல்லி சொன்னால் முதலாவது ஆப்ஷன் நாலு பேர் மாதிரி தந்திருக்கிறாங்க எனவே அந்த ஆப்ஷன் வர முடியாது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்ன நாலு பேர் நிறுத்தமாக தந்திருக்கிறாங்க மூணாவதும் நாலாவது ஆப்ஷன் கணக்காக இருக்குது அந்த ஜீன்ற இடத்துல வந்து நிறுத்த முடியாதபடி தந்திருக்கிறாங்க எனவே நாங்கள் இப்போ என்ன செய்வோம் இந்த மூணாம் நாலாம் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பெட்டிகளை நாங்கள் வரைவோம் சரி பாருங்கள் இந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இரண்டு ஆப்ஷன்ஸை வரைவோம் சரியா அந்த ஆப்ஷனை பாருங்க, எப்படி வரையலாம் சொல்லி சொன்னால் நான் இப்படி கேட்கிறேன் இது ஒரு ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன் இப்போ கவனிப்போம் இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எடுப்போம் கீழ் வரிசைதானே ஒன் டு இதில் இல்லை, V வரும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் மற்ற ஆப்ஷன் என்ன கீழுக்கு V, U இதில் வர முடியாது இதில் டீ வரணும் இதுதான் ஆகும் கீழுக்கு பொருத்தமான ஆப்ஷன் எனவே எந்த ஆப்ஷனை மனசில் வச்சுட்டு இப்போ நாங்கள் தரவுகளை திருப்பி வாசிப்போம் இப்போ பாருங்கள் இந்த தரவு இதான் சொல்லிக்கிறான் வா வாகன சாரதிகள்னு சொல்லிக்கிறான் எனவே அது பிரயோசனப்பட்ட போடுறதில்லை எங்களுக்கு அந்த அந்த ஏழை வச்சு தான் நாங்கள் கதைக்கு போகிறோம் இருந்துச்சு ஜிஎன் தரப்பிடம் சதவீதம் இடந்துள்ளது அது ஓகே எனவே அதில் பார்க் பண்ண முடியாதுங்களுக்கு தெரியும் அதுதான் எங்களுக்கு தந்திருக்குது இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் அந்த கடைசி ஆப்ஷனை வச்சு அடுத்த பாருங்கள் எச் என்ற திரைப்பிடத்திலே வாகனத்தையோட கியூக்கு இல்லை அப்போ எச்சுங்கிறது கீழே கிடைக்குது ஓ அப்போ எச்ங்கன்னு வரல ஒன்று வி இருக்கணும் அல்லது இந்த இடத்துல ஒன்று வி இருக்கணும் டி இருக்கணும் அதான் சரியாக வரப்போகுது சரி அடுத்தே பாருங்கள் இந்த இதை பாருங்கள் எஸ் என்ற சாரதி வாகனத்தை இடுவது டீயின் எதிரே உள்ள தரைப்பிடத்தில் ஆகும் அப்போ பாருங்கள் இப்போ எஸ் இந்த இடத்துல வரணும் இந்த ஏங்கிற இடத்துல வரணும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த டிங்கிற இடத்துல வரணும் சரியா சரி அடுத்து பாருங்க வி மற்றும் யூ என்ற சாரதிகள் ஒரே வரிசையில் ஒருவருக்கொருவர் அருகிலே கிடைப்பக்கமாக வாகனத்தை இட விரும்பவில்லை பாருங்க வியும் யூவும் இந்த ரெண்டு பேரும் ஒரே வரிசையில அருகருகே வாகனத்தை இடுவதற்கு விரும்பவில்லை எனவே இந்த தரப்பட்ட இந்த நாங்கள் எழுதுன அந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் பாருங்கள் முதலாவது இந்த ஆப்ஷனை பாருங்கள் ரெண்டாவது இந்த ஆப்ஷன் பாருங்கள் முதலாவது ஆப்ஷனில் வந்து யூவும் வியும் பக்கத்தில் பக்கத்தில் இல்லை நடுவில் ஒரு ஏன்னா இந்த வாகன திரைப்படம் இருக்குது ஆகவே இடையில் அவங்க ரெண்டு பேருக்கு முடியல கேப் பண்ணிருக்குது ஆனால் இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள் வியும் வியூவும் கிட்ட வருது ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட வராங்க எனவே இப்போ விளங்குது என்ன கழிவா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வர முடியாது எனவே ரெண்டாவது ஆப்ஷனை நிற்கிருவோம் இப்போ எஞ்சிய தகவல்களை வாசித்து இந்த முதலாவது ஆப்ஷன் கரெக்ட் கீழே ஆகலை கண்டுபிடிச்சிட்டோம் மேலே ஆகலை நாங்கள் இருக்கிற தகவல்களை வாசித்து ஃபில் அப் பண்ணோம் சொல்லி சொன்னால் ஓகே இப்போ பாருங்கள் வி என்பவர் எப்போதும் வாகனத்தை நடத்துவது ஒரு ஓரத்திலாகும் சரி அதான் வந்திருக்குது மற்றது பாருங்கள் கியூ என்பவர் தனது வாகனத்தை வாகனத்தை நிறுத்துவது யூவிற்கு எதிரையாக எதிராக உள்ள திரைப்படத்தில் ஆகும் அப்போ யூவுக்கு மேலே என்ன வரும்போது கியூ என்ன வந்துடுச்சு பியும் கியூவும் வாகனத்தை விடும் திரைப்படங்களுக்கு இடையே அமைந்துள்ள தடைப்படத்திலே ஆர் என்பவர் வாகனத்தை நிறுத்துகிறார் அப்ப பாருங்க கண்டுபிடிச்சிட்டோம் எனவே பி வருது அந்த ரெண்டு இடம் தான் இருக்குது அப்போ கியூக்கும் பிக்கும் இடையில் கியூவிக்கும் பிக்கும் இடையில் ஆர் வைக்கான்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த சிங்கிற இடத்துக்கு என்ன வரும் ஆர் வரப்போகுது இந்த டிங்கிற இடத்துக்கு என்ன வரப்போகுது பி வரப்போகுதும் சரிவே இதை வச்சுட்டு நாங்கள் இப்போ கேளிகளை வாசிப்போம் முதலாவது கொஷனை பாருங்கள் கியூ என்பவர் தனது வாகனத்தை நிறுத்தும் தரைப்பிடம் யாது கியூ என்ற இடத்துல இருக்குது பாருங்கள் பி என்ற இடத்துல என்ன சரி அடுத்த பாருங்க டி என்பவர் தனது வாகனத்தை எங்கே நிறுத்துகிறார் டி எதில் நிறுத்துகிறார் சொல்லுங்க இ என்ற இடத்துல இ என்ற ஆப்ஷன் இருக்குதா ஓ அடுத்த பாருங்க ஆர் மற்றும் எஸ் என்ற சாரதிகளின் திரைப்படங்களிடையே வாகனத்தை நடத்துபவர் யார் ஆருக்கும் எஸ் இடையில் என்ன கியூ என்ன அடுத்தது முதலாவது வரிசை வரிசையிலே வாகனத்தை நடத்துபவர்கள் யார் என்பதை ஒழுங்குமுறையில் காட்டும் விடை எஸ் கியூஆர்பி இருக்குதா எஸ் கியூஆர்பி முதலாவது விடை அடுத்தது நாற்பதாவது பிறகு ரெண்டாவது வரிசையில் வாடி நிறுத்தப்பகல் யார் என்பதை ஒழுங்குமுறையிலே காட்டும் விடையாது என்ன இதை வச்சு தான் நாங்கள் முழு கேளியுமே அணுகணும் அப்போ இது தான் அப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு கேலியில் தரப்பட்ட ஆப்ஷனை வச்சும் நீங்கள் இலகுவாக விடைக்குள்ளே போகலாம் ஏனைய விடைகளை தேர்ந்தெடுக்கலாம் இது எப்பொழுதும் சாத்தியமில்லை அவங்க தரப்பட்ட ஆப்ஷன் மற்றும் கேட்கப்பட்ட கேளிகளை பொறுத்து சாத்தியமாகலாம் எனவே இன்றைக்கி கதைச்சது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திக்கிறோம் உங்களோட காமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க மற்ற ஒரு வீடியோவில் வரைக்கும் நான் போட்டி பறிச்சுக்குருவோம் பார்த்து ஏழ் ரிஜா சார் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ குட் நைட் டேக் கேர்